அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, நான் விஷுவலைஸ் பண்ணுறேன், அது கரெக்டாக வேலை செய்ய மாட்டேங்குது, என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற சில கேள்விகளை திரும்ப திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை நம்ம எடுத்துக்குவோம். வீட்டில் எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்காண்டி, லைட்டெல்லாம் எரியறதுக்காண்டி நீங்கள் வயரிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, சுவிட்சை போட்டோடனே உங்களுக்கு லைட் எரியுமா அப்படின்னா எரியாது. ஏன்னா வெளியில் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது இருக்கும். அங்கேருந்து வயர் கனெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்து வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, மீட்டர்லாம் வச்சு. அது வரைக்கும் வயரும் வந்துருச்சு. திருப்பி நீங்கள் சுவிட்சு போட்டிங்கன்னா லைட் எரியுமானா எரியாது. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியான அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ தான் நமக்கு வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பிரைட்டாக லைட் எரியும். இந்த எக்ஸாம்பிளை நம்ம அப்படியே வந்து நம்ம அந்த ஈர்ப்பு விதிக்கு நம்ம பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய வீடுக்குள்ளே சொல்லியிருப்போம், நீங்கள் ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட உதயமாயிருச்சுன்னா அது ஒரு இடத்துல நிற்காது, அது இந்த பிரபஞ்சம் முழுக்க போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது எத்தனை தடவை ரிப்பீட்டடாக நீங்கள் அந்த எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அத்தனை தடவை அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரி, ரியலாக ஒரு எக்ஸாம்பிள் என்ன நடந்திருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் மர்ஃபி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய ஆத்தர், ஆள் மனசை பற்றி நிறையா விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி நிறைய ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காரு, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதியிருக்காரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த கண்ட்ரியில், பர்டிகுலரான ஒரு கண்ட்ரியில் நிறைய தொழில் வந்து மந்தமாகி நிறைய தொழில் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, பொருளாதார வீழ்ச்சினே சொல்லலாம். இவருக்கு என்ன கனவுன்னா, ஒரு விமானி ஆகணும், ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. இதுக்கு இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அவர் வந்து பைலட், அந்த டைமிங் வந்து லேட் ஆகுது, லேட்டாக போகக்கூடாது, நிறைய மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இதை விஷுவலைஸ் பண்ணி ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு அவர் வேலைக்கு போகிற மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு இதில் வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா லேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு போகிறதா இவர் வந்து திங்க் பண்ணுறாரு. இதுக்கு ஒரு விமானம் கம்பெனியிலேருந்து, ஒரு ஏர்லைன் கம்பெனியிலேருந்து இவருக்கு ஒரு லெட்டர் வருது, இன்டர்வியூ லெட்டர். அதுக்கு என்ன, அதை அதை வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2500 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதில் இவரும் ஒருத்தர். இதில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த அப்ளிகண்ட் வந்து இவரை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னா வெறும் 10 பேர் தான், அதில் 6 பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இது விஷுவலைஸ் பண்ணி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மாதத்தில் வந்து இவருக்கு ஒரு லெட்டர் வருது, இன்டர்வியூ லெட்டர். ஒரு சண்டே இவர் போய் அட்டன் பண்ணார். அட்டன் பண்ண போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆல்ரெடி இன்டர்வியூ முடிஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, 10 பேர்த்தை செலக்ட் பண்ணிட்டோம், அது 6 பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்காங்க, மீதி 4 பேரையும் செலக்ட் பண்ணிட்டோம், திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிட்டார். ஸோ அந்த இடத்துல ப்ரொஃபைலை பார்க்கும்போது உங்கள் ப்ரொஃபைல் எங்களுக்கு மேட்ச் ஆச்சு, அதனால் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் பண்ண வச்சு அவருக்கு அந்த ஜாப் கிடைச்சதா சொல்கிறார். சரி, இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். 2500 பேரில் 90% வந்து இவரோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா விமான கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் விஷுவலைஸ் பண்ண விதம், இந்த எண்ணங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியில் போய் திரும்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தந்தது தான் இதில் உண்மையான ஒரு விஷயம். ரெண்டாவது, இதில் வந்து எந்த ஒரு கண்டிஷனே கிடையாது. இப்போது எனக்கு வந்து இந்த ஏர்லைனில் தான் நான் ஒர்க் பண்ணணும், எனக்கு இந்த போஸ்டிங்கில் தான் ஒர்க் பண்ணணும், நான் இப்படி தான் ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை, இவருக்கு பைலட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிளைண்டாக அந்த ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும்தான். இப்போ இப்படி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்டிஷன்ஸ் இல்லை, இவர் டெய்லி விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு,
இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடியதும் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். நன்றி.